சோ ஸ்வீட். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். ஆதியாகமம் 9:3. எழுத்தாளர் பிலிப் யான்சி காட்டில் ஒரு குகைக்குள் இருந்த நரிக்குட்டியுடன் விளையாடிய ஒரு நபரை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த நரிக்குட்டி மிகவும் சிறியதாக மனிதரை பற்றிய அறிவே இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். அது பயமே இல்லாமல் ஒரு எலும்பை பிடித்து அந்த மனிதனுடன் சண்டை போட்டு விளையாடி கொண்டிருந்தது. நாமும் சில அழகான உயிரினங்களின் அருகே போய் தொட்டு பார்க்க விரும்பினால் அவைகளுக்கு துன்பம் தரப்போவதில்லை என்றாலும் அவைகள் நம்மை கண்டு பயந்து போகின்றன. வளர்ப்பு பிராணிகள் கூட நம்முடன் பயமில்லாமல் பழக சிறிது காலம் எடுத்துக்கொள்கின்றன. ஆதாமின் காலத்தில் மனிதனும் மிருகங்களும் பயமின்றி ஒன்றாகவே பழகியிருந்திருக்கின்றனர். பாவத்தின் காரணமாக மனிதனிடம் கள்ளம் கபடம் வந்துவிட்டதாலும் உலகத்திற்குள் தீமையானது நுழைந்து விட்டதாலும் ஒருவரிடமிருந்து ஒருவர் பாதுகாக்கப்படுவதற்காக இப்படிப்பட்ட பயத்தை கடவுள் உயிரினங்களுக்குள் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தின் இறுதியில் கடவுளின் ஆட்சியின் போது இந்த பயங்கள் அனைத்தும் விலகி சிங்கமும் பசுவும் கரடியும் ஒன்றாக மேயும் சூழலும் சிறுவன் பாம்பின் புற்றில் விளையாடுவதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உலகமும் அதன் உயிரினங்களும் கடவுளின் நியாயத்தீர்ப்புக்கும் புதிய வானமும் புதிய பூமியும் வருவதற்காகவும் காத்திருக்கிறது என்று வேதாகமம் சொல்கிறது. உலகத்தில் இருக்கும் தீமைகளை கண்டு வெறுப்பும் கசப்பும் அடைவதை விட இனி வரும் சிறந்த புதிய வானம் புதிய பூமி ஆகியவற்றை எதிர்பார்த்து காத்திருப்பது நல்லது. அதே நேரம் இப்போது இந்த உலகத்தில் நமக்கு இருக்கும் பொறுப்புகளையும் மறந்துவிடக்கூடாது. சிந்தனை. மிருகங்கள் வளர்ப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் ரசிப்பதற்கும் மட்டுமல்ல பாதுகாக்கப்படவும் வேண்டும் என்பதுவே கர்த்தரின் சித்தமாகும். ஜெபம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எங்களை மட்டுமே பாதுகாப்பதை விட இந்த உலகத்தையும் நீர் படைத்த உயிரினங்களை குறித்தும் அக்கறை கொள்ள கிருபை தாரும். எங்களுக்கு நீர் கொடுத்த பொறுப்பை உண்மையாக நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமேன். இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்க.